பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீ சீதா ராமலட்சுமணன் ஆலயத்தில் ஸ்ரீ ராமநவமி மற்றும் மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ சீதா கல்யாண மகாஸ்தமம் விழா நடைபெற்றது. ஆரணி அடுத்த புலவன்பாடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சீதாராம் லட்சுமணன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கல்யாண மகாஸ்தவம் விழாவை ஒட்டி ஸ்ரீ சீதா ஸ்ரீ ராமச்சந்திரா மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேலுதாளங்கள் முழங்க சுவாமி திருவீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பெய்த கனமழையால் சாகுபடி செய்யப்பட்ட வாடி மரங்கள் சாய்ந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடலூர் அடுத்த மேற்கில் பகுதியில் விவசாயிகள் பல ஏக்கர் பரப்பளவில் வாடி சாகுபடி செய்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் 1500 வாடி மரங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாடி மரங்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாப்பிள்ளை தாடி வைத்திருந்தால் திருமண விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு கடையோட மீனவ கிராம மக்கள் அதிரடி முடிவெடுத்துள்ளனர். கடந்த ஓராண்டிற்கும் மேலாக கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கின் போது இளைஞர்கள் முதல் முதியவர் வரை தாடி வளர்த்து வந்தனர். அப்போது நடைபெற்ற பல திருமணங்களில் மணமகன் விதவிதமான தாடிகளுடன் மணவரையில் தாலி கட்டிய சம்பவங்கள் அரங்கேறின. இந்நிலையில் காரைக்கால் மேடு மீனவ கிராம மக்கள் மாப்பிள்ளை தாடி வைத்திருந்தால் திருமண விழாவில் பஞ்சாயத்தார் உள்ளிட்ட யாரும் பங்கேற்கப் போவதில்லை என்று கூறி ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளனர். இந்த முடிவை காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி அருகே உள்ள மோட்டூர் கிராமத்தில் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100 மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவி பொறியாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மூடப்பட்டது. கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஓசூரை சேர்ந்த நபர் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2 உடல்நலம் பாதிக்கப்பட்ட இவர் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார். அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பூட்டப்பட்டு அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. அலுவலகம் மூடப்பட்டதால் அலுவலக பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 760,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. மதுராந்தகம் அடுத்த கருமுடி பேரூராட்சி பகுதியில் 760,000 ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த திறப்பு நிகழ்ச்சியில் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் லட்சுமி பிரியா, பேரூராட்சி செயல் அலுவலர் கேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்ச்சல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம், புதியம்புத்தூர், வள்ளிநாயகபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் தமிழக அரசு சார்பில் காய்ச்சல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற முகாமில் 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டு காய்ச்சல் பரிசோதனை செய்து கொண்டனர். இதில் சுகாதார பணியாளர்கள், மருத்துவ குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தன்னார்வலர்கள் சார்பில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. கஜா புயலின் ஊர்வனி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட விக்னேஸ்வரபுரம், பஞ்சாத்தி, ஆலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனை மீட்டெடுக்கும் வகையில் தன்னார்வலர்கள் சந்திரமோகன் என்பவர் சாலையோரங்களில் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். ஊர்வனி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 1200 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு அதற்கு கூண்டுகளும் அமைக்கப்பட்டது. பெரம்பலூரில் 7 மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வி எம்பவர் டெல்லி லைஃப் என்ற அமைப்பு மூலம் டெல்லியில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் 1492 குடும்பங்களுக்கு அரிசி, எண்ணெய், சோப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினர். பெரம்பலூரில் நடைபெற்ற நிகழ்வில் கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு 1 பயன்படும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் சமூக இடைவெளியுடன் கொரோனா தொற்று நெறிமுறைகளை பின்பற்றிய பயனாளிகள் நிவாரணப் பொருட்களை வாங்கி சென்றனர்.
கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்க கோரி தென்மண்டல அனைத்து கலை சங்கங்களின் கூட்டமைப்பினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கோவில் திருவிழாக்களை நடத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதனால் கோவில் திருவிழாக்களை நம்பி பிழைப்பு நடத்தி வரும் ஏராளமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி அளிக்க கோரி தென்மண்டல அனைத்து கலை சங்கங்களின் கூட்டமைப்பினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னதாக வேஷமணிந்து கொண்டு கரகாட்டம் ஆடியபடி கலைஞர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். சென்னை திருவிக நகரில் இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த கொலையாளிகள் இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திருவிக நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் வெல்டிங் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் வேலை முடித்து வீடு திரும்பிய இவரை மர்மணவர்கள் பத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதனையடுத்து படுகாயமடைந்த இளைஞரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இளைஞர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலை குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்தவரின் உறவினர்கள் திருவிக நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதற்கிடையில் இளைஞரை கொலை செய்த வழக்கில் திருவிக நகரை சேர்ந்த பிரபாகரன், திலீப்குமார் ஆகியோர் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் 15வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் சரணடைந்தனர். மாஸ்க் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களிடம் இருந்து இதுவரை 33 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆளுகர் தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆளுகர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து தனுஷ்கோடியில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கும் வகையில் போடப்பட்டுள்ள தடுப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், மாஸ்க் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மார்ச் 1 முதல் தற்போது வரை 33 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் ராமநாதபுரத்தில் போதிய அளவு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருப்பதாகவும், 1369 படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.